வணக்கம், மதன் பேசுகிறேன். கார்ட்டூனிஸ்ட், ஃபிலிம் கிரிட்டிக்னு என்ன சொல்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை பற்றியது. என் பெயர் ஆனந்தன் அப்படின்னு டைட்டில் நேமு. இது வந்து என்னுடைய நண்பர்கள், இளம் நண்பர்கள் எடுத்த படம் தான். பட் படம் பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு என்னுடைய திங்கிங்கே மாறிடுத்துன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா, தமிழ் படங்கள் எல்லாமே ரொம்ப உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு ஜானரில் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து எடுத்து கையாளப்பட வேண்டிய கருத்துக்கள், கருக்கள் வந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது, ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம படமாக எடுக்கலாம். அதில் ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு கரு என் பெயர் ஆனந்தன். இதில் வர கதையை நான் வந்து கொஞ்சம் கூட நான் கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லை. இதுதான் படமாக இருக்க போகிறதுன்னு. இதில் வந்து இந்த சினிமாவுக்குள் சினிமா அப்படின்றதும் அதிலே ஒரு சட்டையர், ஒரு பிளாக் ஹியூமர், அதாவது தமிழ் படங்கள் எந்த நிலையில் இருக்குன்றத டைரக்டாக சுட்டி காட்டாமல் அது ஒரு இன்டைரக்டாக சட்டிலாக காமிச்சிருக்காங்க. அதாவது, தமிழ் படம் உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஒன்று தேவை. அந்த மாறுதல் வந்து தமிழ் பட உலகத்துக்கு இன்னும் வரலை. தமிழ் சினிமா எல்லாமே ஒரே ரூட்டில் தான் போயிட்டுருக்கே தவிர இன்னும் பல்வேறு பாதைகளில் பயணிக்கணும். அதில் என்னென்ன விதமான ஆச்சரியங்கள் மனித இயல்புகளில் இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்த்தபொழுது எனக்கு தெரிஞ்சுது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது வழக்கமான படத்தை பார்க்குறோன்ற எண்ணத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடாது. உங்கள் மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கணும். இது என்ன டைப் இருக்கும் அப்படின்னு முதல்லே முன்கூட்டி முடிவு எடுக்காமல் இவங்க என்ன தான் காட்டுறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது தான் இது வந்து என்டையர்லி ஒரு வித்தியாசமான ரூட்டில் பயணிக்கிறத நீங்கள் வந்து ரசிக்க முடியும். அந்த ரசிப்பு வந்து படம் பார்த்த பிறகும் கூட, நான் இன்ஃபேக்ட் இதை வந்து ரெண்டாவது வாட்டி வேறு பார்த்தேன். நான் இந்த படத்தை ரெண்டாம் வாட்டி பார்க்கும்பொழுது இன்னும் பல விஷயங்கள் எனக்கு இதில் புரிஞ்சுது. இதை வந்து இந்த டைரக்டர் வந்து வழக்கமான தமிழ் சினிமாவால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ இது ஒரு தனித்துவமான ஒரு தமிழ் படம். அது இந்த படத்தை அல்டிமேட்டாக ரசிக்கிறவங்களும் சரி, ஒரு ஓப்பன் மைண்டோடு இதை பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான அப்ரோச் அப்படின்றது தெரியும். இது மாதிரி வித்தியாசமான அப்ரோச் உள்ள படங்கள் நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு முன்னோடியாக இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் வந்து பாடல் கிடல் எல்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. இன்ஃபேக்ட் கடைசியில் மையமாக இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அது யார் அப்படின்ற சஸ்பென்ஸ்லாம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் ரசிக்கணும், நான் முழுசும் சொல்லிட முடியாது. பட் மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை. வணக்கம்.